ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஓகே. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரைட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல் நம்ம ஸ்கேல் பண்ண போகிறோம். ஸோ லுக்ஸ் லைக் அன் ஏபிசி. ஸோ வந்து ஒரு 100 points, ஐ மீன் 100 pipes வந்து கீழே ட்ராப் ஆகிறதுக்காக வந்து ட்ரே எடுக்கிறோம். அண்ட் இட் கேன் பி அ ஸ்னைப்பர் என்ட்ரி டூ, ஓகேங்களா? மேபி இருக்கலாம். ஸோ என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ $55 இருக்குது, ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் ரைட் நோ வி ஆர் ரன்னிங் இன் அ லாஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஃபைன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வரணும் அரௌண்ட் 19, 20, 21, 22 இந்த ரேஞ்சுக்கு வந்து வரணும். ஸோ 100 pipes கரெக்டாக. அண்ட் தென் இந்த தடவை ஃபிப் இருக்குல்ல, இட்ஸ் லைக் கோல்டன் ரேஷியோ. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேம் பிளேவே நடக்குது. எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளாக ஒரே ப்ரைஸஸ்க்குள்ளே ஒரு கன்சாலிடேஷன், ஒரு பம்ப் அண்ட் டம்ப் பம்ப் அண்ட் டம்ப் ஆகிட்டே இருந்தது கோல்டில். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே இப்போ ஸோ ஒரு பெரிய கன்சாலிடேஷன் போயிட்டுருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுது. ஐ ஃபீல் இந்த மாதிரி இவள் கிட்ட ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு A few moments later. Okay guys, so இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் டு வாஷ் அவுட். அண்ட் தென் ஐ திங்க் வாஷ் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒல்டாயிட்டே. அந்த இந்த நியூஸஸ் வேற வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் இருக்குது. பட் மார்க்கெட்னா அங்கேருந்து கீழே அந்த சீக்கு வந்து கிராஷ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். கொஞ்சம் கழிச்சு வந்து அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணிவிட்டு தென் மார்க்கெட் வந்து அந்த டார்கெட் வந்து மீட் ஆகிருக்கும். அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ கேம். ஸோ அதனால் வந்து வெறும் ப்ராஃபிட் ஒன்றுமே போஸ்ட் பண்ணுறேன், லாஸஸ் ஏன் போஸ்ட் பண்ண மாட்டேறாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு விஷயம் தான். நான் அதையும் உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன், ஓகேங்களா? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப் பிளே வித் ப்ராபபிலிட்டிஸ், அது நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். அண்ட் தென் லாஸஸ் இல்லாமலே எந்த ட்ரேடரும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிடையாது. ஒரு லாஸே பண்ணாமல் ப்ராஃபிட் மட்டும் தான் பண்ணிட்டுருக்குன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாகவே முடியாது. அண்ட் தென் பாருங்களேன், மார்க்கெட் வந்து ஒரு வீக், அழகான ஒரு வீக் பார்த்தீங்களா, ஒரு ஸ்னைப்பர் வீக் எல்லாத்தையும் வந்து வைப் அவுட் பண்ணிவிட்டு தென் மார்க்கெட் வந்து நான் சொன்ன லெவலுக்கு வந்து கிராஷ் ஆகிட்டு என் அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணிடுது. ஸோ இந்த ட்ரேட் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும், ஓகே ஃபைன். ஸோ ஒரு ஒரு விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே நம்ம வந்து என்ன லெசன் வந்து லேர்ன் பண்ணிட்டோம்னா, லைக் வந்து ஓகே ஃபைன், நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக போயிடுச்சு, நம்ம கவுண்ட் கரெக்ட் தான், நம்ம எடுத்த என்ட்ரி அண்ட் தென் நம்ம எடுத்த பொசிஷன், நம்ம வச்சுருக்க ரிஸ்க். ஸோ $50 ரிஸ்க்ன்றது ஓகே, இட்ஸ் சம்வாட் வந்து ஒரு தேடிக்கு குட் தான். எனக்கு ரிவார்டாக வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குட் ரிவார்டாக வந்திருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்கள், மார்க்கெட் வந்து கரெக்டாக நம்மளுடைய இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் லிக்விடேஷன் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணிவிட்டு தென் வந்து என் டார்கெட்டை போயிட்டு வந்து மீட் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் ஓகே ஃபைன், வெறும் ப்ராஃபிட் அமௌண்ட்டும் போஸ்ட் பண்ணுறதுனால நல்லா இருக்காது. இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து வச்சுருக்கேன், வாஷ் அவுட் வீடியோஸ் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நான் எல்லா வீடியோலையும் வந்து ட்ரேட் பண்ணும்போது ஐ மீன் பாசிட்டிவாக இருக்கிற ஐ மீன் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். நான் நிறைய வாஷ் அவுட் பண்ணியிருக்கேன், வச்சிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், கண்டிப்பாக போடுவேன். அதில் இது ஒன்று தான். ஸோ எல்லா வீடியோஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து போஸ்ட் பண்ணேன், எவ்வளோலாம் லாஸ் பண்ணியிருக்கேன், முன்னாடி எவ்வளோ லாஸ் பண்ணேன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்க வந்து எனக்கு கண்டென்ட் இல்லாதப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை போஸ்ட் பண்ணே இருப்பேன். அண்ட் தென் உங்களால் யாராச்சும் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா ஒருத்தர் வந்து லாஸ் பண்ணி தான் பண்ணி தான் எல்லாமே கற்றுப்பாங்க, ஓகேங்களா? அது ஒரு விஷயம். அண்ட் தென் இதை இப்போ நான் லாஸ் போடுறவனே எனக்கு இப்போ கமெண்ட் வரும், இந்தடா இது எல்லாத்தையும் இது சொன்னேன், அது சொன்னேன், இது சொன்னேன், இதெல்லாம் போச்சா அப்படி இப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுவாங்க சில பேர். நல்லதையும் சொல்ல மேபி இருக்கலாம். அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் வந்து இதுதான். ஏன் இப்போ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருந்தாலும் சரி, அவங்களோட எப்பயே வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் தான் வந்து காட்டவே, நான் பெரிய ஆள்றா, எனக்கு வந்து எல்லாமே தெரியும் மார்க்கெட் பற்றி, மார்க்கெட்டை பற்றி நான் வந்து கழிச்சு குடிச்சு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் லாஸஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த வழி தெரியும். இது நம்ம சொன்னால் வந்து தப்பாக எடுத்துப்பாங்களா, இல்லை வந்து நம்ம வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆஸ் அ ட்ரேடராக. அண்ட் தென் நான் இந்த மாதிரி இந்த ஒரு வீடியோ மட்டும் போடல, இதுக்கு முன்னாடி வந்து சேலஞ்ச் வந்து ஃபெயிலான வீடியோஸ் போட்டிருக்கேன். $100 to $1000 வந்து ஃபெயில் ஆச்சு எனக்கு அப்படின்னு நான் போட்டிருந்தேன். $10 to $100 வந்து $70 வரைக்கும் கொண்டு போனேன். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன்னா திருப்பி என் அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆகி ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதையும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இட்ஸ் அ கேம், இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இதே வந்து ஒரு பாரமான எடுத்துக்க வேண்டாம், ஒரு லெசனாக எடுத்துக்க வேண்டியதா. இப்போ இது தான் ஒரு லெசன் நான் லேர்ன் பண்ணிட்டேன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த லெவலில் இருக்கும்போது இல்லை இந்த நியூஸ் கரெக்டாக வந்து ஆக்ட் ஆகும்போது நம்ம எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுமாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆவாங்க. நான் மட்டும் கிடையாது, நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேடராகிட்டாலும் எவ்வளோ பெரிய ட்ரேடர்கிட்ட போய் நீங்கள் கேட்டாலும் அவங்க சொல்கிறது தான்
லாசஸ்லாம் எல்லாமே வந்து யாருமே மேலே வந்திருக்க மாட்டாங்க. இஸ் தட்ஸ் இட் ட்ரூ இன் திஸ் ஃபீல்ட், ஓகேங்களா? தென் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றவங்க மட்டும் நம்பி போயிடாதீங்க. இவன் தான் என்னை நீங்கள் கேட்டீங்கிறோம், டெக்னிக்கலாக எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல மாட்டேன். சம்வாட் ஒரு 70% ஆர் 80%, ஸோ அப்படி தான் வந்து நான் சொல்லுவேன் தவிர எனக்கு ட்ரேடிங் பற்றி எல்லாம் தெரியும், ஃபுல்லாக தெரியும், காய்ச்சி குடிச்சிட்டேன் கூட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஆள் நம்ம கிடையாது, ஓகேங்களா? அண்ட் தென் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் அண்ட் தென் நான் வந்து நான் ஏன் பண்ணுறேன்னா, இது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் வந்து லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 4 மந்த்ஸாக வந்து பார்த்தேன், பிஃபோர் ஒரு 4 மந்த்ஸ் அந்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுனால நான் வந்து இதை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக வாஷ் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், டெக்னிக்கலி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலி வந்து நிறையா நம்ம இதை பண்ணும்போது கற்றுக்கணும். நீங்கள் லைக் சம்பாட் நீங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க வெளியூரில் பண்ணுறவங்களாம், அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வெல் பார்க்கலாம் இது எப்படி வந்து மூவ் ஆகுதுன்னு. ஃபைன் கைஸ், ஸோ ஐ ஹோப் ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் வீடியோவாக நீங்கள் எடுத்துப்பீங்க. இந்த லாஸஸையும் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து நம்ம நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். யா கைஸ், ஸோ இதான் வந்து நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். அந்த இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணேன். ஐ மீன் நான் இங்கேருந்து நல்ல லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து விட்டது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணேன், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் தென் வேறு என்ன, ஆமாம் கைஸ் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, அதை கிவ் அ கமெண்ட், ஓகேங்களா? சூன் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நான் ஒன்றும் இந்த டேட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பேன். ஸோ நல்லா பண்ணிவிட்டு மேபி ஒன்ஸ் நான் வந்து எல்லாமே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வி வில் ஸ்டார்ட் வித் $500 சேலஞ்ச், ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஐ மீன் எப்போன்னு தெரியல, எப்போ வந்து கம்பேக்காக அந்த வீடியோஸ்லாம் வரும்னு சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக வரும், ஓகேங்களா? ஃபைன் கைஸ், ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ரேடை பற்றி இவந்தோ, அந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றது வந்து உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ், ஓகேவா? ஃபைன், சி யூ ஆல், பை பை.